ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதில். இப்போ இந்த மாதிரி வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க இங்கே. நம்ம இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு என்னென்ன பொருள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து இந்த மாதிரி குச்சியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்ஸ், இந்த இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதை மாதிரி வந்து நம்மளுக்கு 8 கொடுத்துருக்காங்க, 8 ஸ்டிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறேன். அதுவும் இல்லாமல் வந்து இன்னொரு பேக்கெட்டில் வந்து நிறைய இடம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி 2 அண்ணா பஞ்சு பஞ்சாக கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. இது வந்து எப்படி எதுக்கு அப்படிங்கிறது கடைசியில் சொல்கிறேன். அது மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து இதை இப்போ நம்ம வந்து இது ரெடி பண்ணிட்டோம். 2 அண்ணம் வந்து இப்படி ரெடி ஆயிடுச்சு. ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டுமே. இதில் வந்து இன்னொரு மெத்தட்லாம் 2 மெத்தட் இதுலேயும் இருக்குது, அந்த பேண்ட்ராக் ஆர்கனைசர் மாதிரியே. இதில் எப்படி அப்படின்னா வந்து இப்படி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டிங்கன்னா வந்து ரொம்பவே நீளமாக இருக்கும். உங்கள் வீட்டில் நிறையா ஸ்பேஸ் இல்லையா, அதுக்கும் வந்து பிரச்சனையே இல்லை. இதை வந்து ஒன்றுக்கு மேலே கூட இன்னொன்று வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி வந்து கரெக்டாக நம்ம லாக் மாதிரி இங்கே இருக்குது. இந்த லாக்கில் வந்து நீங்கள் கரெக்டாக இதை வந்து ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாகவே வந்து இதாகிடும். இப்போ உங்களுக்கு நான் வந்து ஃபிட் பண்ணிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டோம். இந்த எல்லா இதையும் கரெக்டாக ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து இந்த 2 எண்ணத்தையும் மேலே ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து கிளிப்ஸ் மாதிரி கொஞ்சம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக வந்து ஃபிட் பண்ணணும். இல்லைனா வந்து இதை உங்களால் ஃபிட் பண்ண முடியாது. இல்லைனா வந்து யூடியூப்பை பார்த்து எப்படியாச்சு பண்ணிடுங்க. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து வரும். ஓகேவா கைஸ்? இப்போ வந்து இதை வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வெளியில் வந்து ஷூலாம் எப்படி வச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். 3, 2. அதாவது வந்து இப்போ வைக்கலான்னு பார்த்தோம். அந்த டைமில் வந்து நிறைய செப்பல் வந்து இங்கே இப்படி கிடக்கு. இதெல்லாம் முதல்ல நம்ம க்ளீன் பண்ணிட்டு வச்சுட்டு அப்புறமா வந்து இதை வைக்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு க்ளீன் பண்ண போகிறேன். இது வந்து எங்களுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கே க்ளீன் பண்ணி எல்லா இடத்துலையும் க்ளீன்லாம் பண்ணி கூட்டி எல்லாம் வச்சுட்டோம். வந்து நம்ம வந்து இதில் எங்கே எங்கெல்லாம் வந்து வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து இந்த ஆரஞ்சு கலர் செருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னோடய செருப்பு. இதெல்லாம் வந்து எங்கள் அப்பாவோடது. இதை இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொருத்தவங்களோட தான் இருக்குது. இது வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு லைன் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி எல்லா ஒவ்வொன்றும் வந்து ஒன்று மேலே இருக்கிறது வந்து எங்கள் அக்காவோடது, கீழே இருக்கிறது வந்து எங்கள் அம்மாவோடது, அதுக்கு கீழே இருக்கிறது என்னோடது. அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. அப்புறம் வந்து இங்கிட்டு வந்து நிறையா ஷூஸ்லாம் இருக்குது, இது அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 299 ருபீஸ் வந்து வருது கைஸ். இது வந்து இதுக்கு பேர் என்னென்னா ஷூ ரேக் ஆர்கனைசர் தான், அவ்வளோதான் இதோட நேமு. இதோட வந்து இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் நாங்கள் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா கைஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.